அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் போலி ஜாமீன் தயாரித்த 124வது வார்டு கவுன்சிலர் மற்றும் அவரது கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் போலி ஜாமீன் தயாரித்த 124வது வார்டு கவுன்சிலர் மற்றும் அவரது கணவர் கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆள்கடத்தல் நில அபகரிப்பு வழக்கில் போலி ஜாமீன் தயாரித்த 124வது வார்டு கவுன்சிலர் மற்றும் அவரது கணவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் சுதர்ஷன், விவரங்கள். வணக்கம். சென்னையில 124வது வார்டு கவுன்சிலர் இருக்கக்கூடிய விமலா மற்றும் அதே வார்டுல வட்ட செயலாளர் இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி, இவங்க இரண்டு பேருமே போலியாக ஜாமீன் தயாரித்த காரணத்தினால, அதாவது ஹைகோர்ட் பெயிலே வந்து ஃபேக்கா தயாரித்து அதன் பிறகு இன்று வந்து காலை எக்மோர் நீதிமன்றத்துல அதை ஷூரிட்டி கொடுக்கறதுக்காக வரும்போது மேஜிஸ்ட்ரேட் அதை வந்து கிராஸ் செக் பண்ண சொல்லும் போது இது வந்து ஃபேக்குன்னு தெரிய வந்து இரண்டு பேருமே வந்து, அதாவது கிருஷ்ணமூர்த்தி மற்றும் விமலா கிருஷ்ணத்தை இரண்டு பேருமே நீதிமன்றத்தில் இருந்த போலீசார் மூலம் காவல் நிலையத்தில் எக்மோர் காவல் நிலையத்துல ஒப்படைத்து விட்டு தொடர்ந்து விசாரணை செய்கிறதான் வந்து போலியாக ஜாமீனை, அதாவது ஹைகோர்ட் ஜாமீனே வந்து போலியாக தயாரித்து அதுல அதை வந்து ஷூரிட்டி வாங்க வந்திருக்கிறாங்க. இதன் அடிப்படையில இவங்க இரண்டு பேருமே பிடித்து போலீசார் விசாரணை செய்ததுல உண்மை என்று தெரிய வந்து ஓவர் ரைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கிளியரா தெரிய வந்து உடனடியாக இருவருமே போலீசார் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க இருக்கிறார்கள். இரண்டு பேருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இரண்டு பேருமே சென்னையில இருக்கக்கூடிய 124வது வார்டு கவுன்சிலரான கிருஷ்ண விமலா மற்றும் இவருடைய கணவர் வந்து அதே வார்டுல வந்து 124வது வட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆவார். இந்த தம்பதிகள் இரண்டு பேருமே சென்னை மெரினால வந்து போடப்பட்ட ஒரு ஆள் கடத்தல் மற்றும் நில அபகரிப்பு வழக்குல இந்த போலியாக ஜாமீன் தயாரித்து, அதாவது ஹைகோர்ட் பெயிலே வந்து போலியாக தயாரித்து அதை எக்மோர் கோர்ட்ல இன்னைக்கு காலையில வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணி அதை அந்த பெயில் வாங்குறதுக்காக மேஜிஸ்ட்ரேட் முன்னால இருக்கும் போது அதை மேஜிஸ்ட்ரேட் சந்தேகப்பட்டு அந்த பெயிலை வந்து வெரிஃபை பண்ணவதான் தெரிய வந்திருக்குது. இது வந்து போலியாக தயாரிக்கப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. அது ஓவர் ரைட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வந்து இரண்டு பேருமே பிடித்து நீதிமன்றத்துல, அதாவது மேஜிஸ்ட்ரேட் உடனடியாக இதை கிராஸ் செக் பண்ண சொல்ல மாட்டா, நீதிமன்றத்தில் இருந்த போலீஸ் வந்து உடனடியாக இவர்களை இரண்டு பேருமே பிடித்து எக்மோர் காவல் நிலையத்தில் அழைத்து சென்று விசாரணை செய்துதான் இந்த போலியாக தயாரித்தது வந்து உண்மை என்று தெரிய வந்து இரண்டு பேருமே வந்து எக்மோர் காவல் நிலையத்தில் போலீசார் விசாரணை செய்து அதற்கு இப்ப தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இரண்டு பேருமே சிறையில் அடிக்கப்படுறாங்க. முக்கியமாக இதுல பார்க்க வேண்டும் என்றால் இவர்கள் வந்து 124வுடைய கவுன்சிலர் மற்றும் அதே வார்டில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளர் அவர் விமலா மற்றும் விமலா கிருஷ்ணமூர்த்தி ஆகிய இருவருமே வந்து எக்மோர் போலீசார் கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு அதன் பிறகு சிறையில் அடைக்கக்கூடிய பணியில வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதர்ஷன். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.